இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வசனங்கள் 15 முதல் 20 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களை ஒருங்கி அழைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு கட்டளை என்று நாம் சொல்லலாம். ஏராளமான காரியங்களை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் எடுத்து கூறியிருந்தாலும் சீடர்களுக்கு சொல்லப்பட்ட கடைசி கட்டளை இது என்பதை நிச்சயமாய் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய முதல் கட்டளையாகிய சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் கட்டளையாகிய என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொன்ன அந்த நோக்கத்தை தன்னுடைய கடைசி கட்டளையிலும் அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். முதல் கட்டளையில் உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றிய அவருடைய சீடர்கள் இந்த கடைசி கட்டளையாகிய உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற இந்த கடைசி கட்டளைக்கும் அவருடைய சீடர்கள் எந்த அளவிற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் அனைவரும் நற்செய்தி நூல்களில் மாத்திரமல்ல தொடர்ந்து வருகிற நிருபங்களிலும் திருத்தூதர் பணி புத்தகங்களிலும் நாம் மிக தெள்ள தெளிவாக அதை அறிகிறோம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதில் அவருடைய சீடர்கள் காட்டிய உற்சாகம், அவருடைய கட்டளைகளுக்கு உடனடியாக செயல்பட்ட அந்த விதம், அந்த சீடர்களுடைய இறை தூது வாழ்க்கையை எந்த அளவிற்கு வெற்றிகரமாக்கியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது நம்மை ஆண்டவர் வெகு வல்லமையாக பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த சீடர்களை அவர் எந்த அளவிற்கு பயன்படுத்தினார் என்று பார்த்தால், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அலறக்கூடிய அளவிற்கு அந்த சீடருடைய பணிவாழ்வானது அமைந்திருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டைத்தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாமும் அவருடைய வார்த்தையை சுமந்து சென்று அந்த வார்த்தையை அறியாத மக்கள் மத்தியிலே அதை நாம் விதைக்க வேண்டும் என்பதையும் அந்த விதைப்பின் விளைவை மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதையும் தான் ஆண்டவர் மிகவே விரும்புகிறார் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் அவர் இந்த வேலையை நாம் செய்ய செல்லுகிற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து எப்படியெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்துவார் என்பதையும் எப்படியெல்லாம் நமக்குள் இருந்து நம்மை நடத்துவார் என்பதையும் 17-18 ஆகிய இறை வசனங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. நம்மால் செய்யப்படுகிற அரும் அடையாளங்கள் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவே உதவி செய்யும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து நாம் அறிவிக்கிற அவருடைய வார்த்தையின் மீது மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆண்டவர் உத்தரவாதம் அளிக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர் தருகிற அற்புதமான இந்த உத்தரவாதங்களை உறுதியாக நம்பிக்கொண்டு ஆண்டவர் நம்மை என்ன செய்ய சொன்னாரோ அதை நாம் தொடர்ந்து செய்வோம், இன்னும் அதிக உற்சாகமாய் செய்வோம்.
இன்னும் அதிக வைராக்கியமாய் அவருடைய வேலையை செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். 20வது இறை வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர், ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று இந்த 20வது வசனம் நமக்கு சொல்கிறது. அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்த பொழுது ஆண்டவர் அவர்கள் உடனிருந்து செயல்பட்டார் என்பது தெள்ள தெளிவாக்கப்படுகிறது. ஆகவே அவருடைய வேலையை நாம் செய்கிற பொழுது நாம் தனியாக செய்கிறோம் என்றோ அல்லது நம்மால் தனியாக செய்துவிட முடியுமா என்றோ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. மாறாக யார் ஒருவர் அவருடைய வேலையை செய்கிறார்களோ அவர்களோடு அவர் இருக்கிறார், அவர்களோடு அவர் இருந்து செயல்படுகிறார். அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை அவர் நிலை நிறுத்துவார் என்பதை அவர் உத்தரவாதமாக அளிக்கிறார். இதைவிட ஒரு மேலான உத்தரவாதத்தை நாம் வேறு எங்கும் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உறுதியாக நம்புவோம். ஆண்டவருடைய அந்த உயிருள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அந்த உயிருள்ள வார்த்தைகளை உலகிற்கு எடுத்துச் செல்லுகிற ஒப்பற்ற கருவிகளாய் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அந்த அன்பு தெய்வத்தினிடத்தில் மன்றாடுவோம். வாக்கு அளித்தவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடியினால் அந்த வாக்கு மாறாத கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.